ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஓட்ஸோட. இவர் ஹெல்த்தியான ஸ்நாக்கு, ஈவினிங் டைமில் எல்லோரும் பண்ணலாம், ரொம்ப ஈஸி கூட. ஏன்னா ஓட்ஸ் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும் நமக்கு. அது வந்து பிளட் சுகர் வந்து கம்மி பண்ணும், வெயிட்டில் கண்ட்ரோல் வச்சுக்கும். இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்க்குற மாதிரி தான் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ட்ரைனஸை ரிமூவ் பண்ணும், ஸ்கின் வந்து நல்லா மாய்ச்சர் பண்ணிவிடும். ஸோ ட்ரை ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ஓட்ஸ் சாப்பிடலாம். இப்போ ஓட்ஸ் கட்டிலிருக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மசாலா வந்து கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்டு தனியாத்தூள் மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், டேபிள் ஸ்பூன். அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு மூணு மிளகா பண்ணி வச்சுருக்கேன், பெரிய கட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல பொடியாக. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ நம்ம 200 கிராம் ஓட்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். பொடியாக அரைச்சாச்சு, இந்த மாதிரி சும்மா லைட்டாக வந்து அரைச்சா போடணும் நைஸாக. ஒரு மிக்சிங் மோல் எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆட் பண்ணாச்சு, பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். ஓட்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ். நம்ம மிளகா பொடியாக கட் பண்ண மிளகா அது ஆட் பண்ணிக்கிறோம். கொரியாண்டர் லீவ்ஸ் அது மல்லிகையில் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மூணு மசாலா மசாலா ஆட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து லைட்டாக பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். அப்போ நல்லா வந்து ஒரு க்ரிப்பு கிடைக்கும் நமக்கு பிசைகிறப்ப. மாவு வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பால்ஸ் மாதிரியே இல்லைனா வந்து கட்டட் ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குது அந்த ஷேப்பில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது முதல்ல வந்து நம்ம கையில் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறோம், அப்போ வந்து கையில் ஒரு ஒட்டாமல் இருக்கும், பிடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா கட்லட்டும் ஷேப் பிடிச்சிட்டோம். இதை வந்து இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் எடுத்துட்டு இதில் நம்ம ஆயில் ஊற்றி இந்த ஹீட் பண்ண போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் வடையை இதில் போட போகிறோம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து எல்லாம் பொரிக்க போகிறோம். நல்லா
நல்லா கிறிஸ்பியாக டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.